அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லிலுஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாதீஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள்பெரும் கிருபையினால் இறைவன் நமக்கு கடமையாக்கியிருக்கிற வாரத்தினுடைய ஒரு சிறப்பு வழிபாட்டு தினத்தில் அவனிடத்தில் அருளையும் அன்பையும் எதிர்பார்த்தவனாக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த தருணத்தில் நேர்மறை சிந்தனை என்கிற தலைப்பிற்கு கீழ் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய சிந்தனைகளை எதை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு இன்னல்களின் பொழுதும் நாம் சோர்ந்து விடாமல் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் அமலு அமாலு பின் நியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது. உண்மையில் அதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதருடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நன்மை தீமை என்று இரண்டாக பிரிப்பார்கள், நேர்மறை எதிர்மறை என்று இரண்டாக பிரிப்பார்கள். இந்த தீமை எதிர்மறை இவையெல்லாம் இதை நோக்கி ஒரு மனிதனை இழுத்து செல்லும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வில் அவன் முன்னேறாத அளவிற்கு அவனுக்கு மன அழுத்தத்தையும் அவனை பற்றிய நற்சிந்தனைகளிலிருந்து அவனை அகற்றி தோல்வியை நோக்கியே அவனை அழைத்து சென்று கொண்டிருக்கும். அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களது சிந்தனைகளை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள், எந்த தருணத்திலும் நம்மை பற்றி நாம் பலவீனர்களாக அளவெடுத்து விடவே கூடாது. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வெற்றி இருக்கிறது என்று நேர்மறையாக அதை நோக்கி பயணிக்க வேண்டும். உண்மையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நாம் உள்ளத்தால் உணர்ந்த ஒரு செய்தி தான், நாம் எதை பற்றி அதிகமாக நினைத்து வருகிறோமோ அதை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்வில் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நல்லெண்ணத்தை வைத்து நம்முடைய பயணங்களை அமைத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது என்னுடைய வாழ்வில் நான் வெற்றி பெறுவேனா தோல்வியுற்று விடுவேனா ஜெயிக்க மாட்டேனா இப்படியே வாழ்க்கை முடிந்துவிடுமா என்று எதிர்மறையான சிந்தனைகளை உள்ளத்தில் வளர்த்து வளர்த்து நாம் பயணித்து வருகிறோமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றிற்கும் தீர்வை இஸ்லாம் சொல்கிறது. ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் உலகத்திலேயே படைக்கப்பட்ட முதல் மனிதர், அவர்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய துணையான ஹவ்வா அலைஹிஸ் ஸலாம் அவர்களையும் படைத்தான். அப்பொழுது ஆதம் நபி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இறைவன் ஒரு கட்டளை பிறப்பித்தான், நீங்கள் இருவரும் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று ஒரே ஒரு கட்டளை தான். பெரிய கட்டளைகள் எல்லாம் ஒன்று கிடையாது, ஒரே ஒரு கட்டளை, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். ஆனால் சைத்தானுடைய ஊசலாட்டத்தின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தை நெருங்கி விடுகிறார்கள், அதாவது தோற்று விடுகிறார்கள். உடனே அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை, தோல்வியின் காரணத்தினால் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று அவர்கள் எண்ணிவிடவில்லை. மாறாக யார் நம்மை படைத்தார்களோ அந்த இறைவனிடத்திலே முறையிடுகிறார்கள், ரப்பனா வஹம்னா அன்புசனா வ இல்லம் தஹ்ஃபிர் லனா தர்ஹம்னா லகூனன மினல் ஹாஸிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அணுகி வைத்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் தோற்று விடுவோம் யல்லா, மறுமையிலே வெற்றி பெற மாட்டோம் யல்லா, எங்களை மன்னித்து விடு. செய்த தவறை நினைத்து அதிலேயே உருகி உருகி பலவீனப்படுத்தி விடாமல் தீர்வை தேடினார்கள், நேர்மறையாக சிந்தித்தார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். இறைவன் அந்த பிரார்த்தனையை அவனே கற்றுக் கொடுத்து அதற்கு தீர்வை சொன்னான். ஆதமே,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான், ஆதம் நபி இப்படி பிரார்த்தனை செய்த உடனே குல் நஹபித்து மின்ஹா ஜமீஆ, நீங்கள் இருவருமே இந்த பூமியிலே இறங்கி விடுங்கள். ஃப இம்மா யாத்தி என்னக்கும் மின்னிய ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாயா, இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வதற்கான வசதிகள் இருக்கிறது. யார் அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட மக்கள் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். உண்மையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அச்சப்பட்டிருக்க வேண்டும், எவ்வளவு கவலையிலே மூழ்கியிருக்க வேண்டும். அவர்கள் ஏற்பட்ட அச்சத்தையும் கவலையையும் அப்படியே கொன்று சென்று விடாமல் தீர்வை தேடினார்கள், நேர்மறையாக சிந்தித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்வை சொன்னான், ரெண்டு பேரும் பூமிக்கு போங்கப்பா, கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. முதல் தோல்வியை வைத்து இறைவன் தீர்மானிக்கவில்லை, வாய்ப்பு கொடுக்கிறான். இன்றைக்கு நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வாய்ப்புகளை தருகிறார். நம்மிடத்தில் பலரிடத்திலும் பாவங்கள் மிகுந்திருக்கிறது, மது புழக்கம், புகை புழக்கம், இன்னவரை எத்தனையோ தவறான சித்தாந்தங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. என்ன தீர்வை தேடினோம்? நேர்மறையாக சிந்திக்க வேண்டாமா? இன்னும் சில மக்கள் இருப்பார்கள், தவறு செய்துவிட்டு இனி நம்முடைய தவறை இறைவன் மன்னிப்பானா மாட்டானா என்றே பல பேர் ஏங்கி தவிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான், தவறை உணர்ந்து யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை இறைவன் மன்னிக்கிறான், அவர்கள் சிறந்தவர்கள். தவறு செய்த உடனே ஐயோ போயிருச்சு, தப்பு பண்ணிவிட்டோமே, அல்லாஹ் குற்றம் முடிச்சுவானே அப்படின்னு அப்படியே ஓடிடாதீங்க, அதற்கு மாற்று வழியை தேடுங்க. அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், அவன் மன்னிப்பான், அவன் கருணையாளன்ற அடிப்படையில் அவனிடத்தில் மன்றாடுங்கள், அவன் உங்களுக்கு நேர் வழியை காண்பிப்பான். இன்றைக்கு உலகத்தில் மன உளைச்சல் சொல்றோம்ல, மனநோயின்னு சொல்றோம். எதனால மனநோய் வருது? சரி, எந்தெந்த காரியங்கள் இல்லாத மனநோய் வருகிறது? ஒன்று, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனம், உடல் ரீதியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இரண்டாவது, அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சூழ்நிலை, பொருளாதாரத்தில் முன்னேற முடியலையா, மனவேதனைக்கு உள்ளாகிறான். மூன்றாவது, தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து ஏற்படுகிற சோதனை, ஒருவேளை அவனுக்கு பிள்ளை பேர் இல்லையா, யாரையாவது இறந்து விடுகிறானா, அதனால் மனவேதனைக்கு உள்ளாகிறான். இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த மூன்று காரியங்கள் தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனநோயை ஏற்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனை இல்லை என்று நினைத்து விட்டால், புரிந்து கொள்ளுங்கள், மனநோய்க்கு உள்ளாகி நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து மறுமையில் தோற்று விடுவோம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அவர்கள் இது போன்ற ஒரு மனநோய்க்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். என்ன விளக்கம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், அல்லதீன ஆமனு ததுமைனுல் குலூபுகும் பிதிக்ரல்லாஹ் அலா பிதிக்ரல்லாஹ் வதத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், மன அமைதி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் மட்டுமல்ல அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி திருமறை குர்ஆன் தீர்வை தந்திருக்கிறது. மன வேதனை ஏற்படலையா? மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். சொந்த ஊர், தான் பிறந்து வாழ்ந்து பயணித்த ஊர், அந்த ஊரை விட்டு அந்த தேசத்தை விட்டு நபிகளாரை விரட்டி அடிக்கிறார்கள். திருமறை குர்ஆன் சொன்னது, நபியே மீண்டும் நாம் மக்காவை வெற்றி பெற செய்வோம். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ஊரை விட்டு போகிறோங்கிற கவலையை விட ஒரு சந்தோஷம் இருந்தது. என்ன சந்தோஷம்? எப்படியாவது அல்லாஹ் மக்காவை திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்கிறான், அவன் உண்மையாளன், அவன் உறுதியாளன், தருவான்னு போனாங்க. எத்தனையோ உயிரிழப்புகள், சென்று விட்ட இறை தூதர் மீண்டும் மக்காவை வெற்றி பெற உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடியவர்களாக மக்காவிற்குள்ளே நுழைந்தார்களே, யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்கள், அவன் வாக்கை ஏற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நம்ம அப்படித்தான் சிந்தனையை அமைச்சுக்கணும். பொருளாதாரம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பெரிய மிகப்பெரிய கவலை, அதுதானே, வருமானம் இல்லை, பொருளாதார பாதிப்பா இருக்குது, போராட்டங்கள் அதிகம், இப்படியே வாழ்க்கை ஓடுது, சம்பாதிக்க முடியல, ஒரு நயா பைசா சேர்க்க முடியல, பலருக்கும் உள்ள ஒரு வேதனை இது. திருமறை குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான், அஷைத்தானோ எய்தி குமல் ஃபக்கர, சைத்தான் தான் உங்களுக்கு வறுமையை அச்சுறுத்துறான், அல்லாஹ் அச்சுறுத்தல. யாரெல்லாம் இங்கு நாம் வறுமைக்கு பயப்படுகிறோமோ, புரிந்து கொள்ளுங்கள், இது நாம் ஏற்படுத்தி கொண்ட பயம் இல்லை, சைத்தான் நமக்கு ஏற்படுத்துகிற பயம்.
அதனால்தான் இறை தூதருடைய வாழ்வியல எத்தனை சோதனைகள், வறுமையை நினைத்து அலாவுதீன் பயந்தார்களா? உணவுக்காக நாம் கூட சாலையிலே நடந்திருப்போமா? இறை தூதர் நடந்தார்கள், சாலையிலே வந்தார்கள், பேர்த்த மனங்கள் கிடக்கிறது, அதை எடுத்து சாப்பிடலாம் என மனம் சொல்லுகிற பொழுது உள்ளம் தடுக்கிறது. இது ஒருவேளை ஜகாத்துடையதாக இருந்து விட்டால் பசியிலே செத்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஹராம செய்ய வேண்டாம், தவிர்த்து கொண்டார்கள். இன்னைக்கு பொருளாதாரம் பொருளாதாரம் ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்கள். சொந்த வீடு உள்ளவர்கள், நம்மள பல மக்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, எல்லா கால சூழ்நிலைகளிலும் நமக்கு மேல இருக்கிறவங்களையே பார்க்கிறோம், அதான் பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, உங்களை விட மேலான ஒருவரை நீங்கள் பார்க்கிற பொழுது அதை விடுத்து விட்டு உங்களுக்கு கீழானவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம் அதற்கு? பொருளாதாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிறோமே, இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம இல்ல, மூன்று வேளை உணவு உண்ணாத மக்கள் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆனால் எத்தனையோ மக்கள் மூன்று வேளை உணவு இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களை நாம் பார்க்க வேண்டாமா? நமக்கு அல்ல மூன்று வேளை உணவு கொடுத்திருக்கானே, அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நம்மளை சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், வாடகை வீட்டிலே இருக்கிறோம், சிரமத்திலே இருக்கிறோம், மாதம் மாதம் வாடகை தர வேண்டும் என்று கவலையில் இருக்கிறோம். அறிந்து கொள்ளுங்கள், அந்த வாடகை கூட கொடுக்க முடியாமல், வாடகை வீடு இல்லாமல் தெருக்களிலே படுத்திருக்கிறார்களே, அவர்களை பார்க்க வேண்டாமா? தெருல படுக்கும் பொழுது நாய் வந்து கொலைக்குது, மனிதன் திரட்டுகிறான், போலீஸ்காரன் படுக்க விட மாட்டேங்கிறான், நிம்மதியா அவர்கள் தூங்கி இருப்பார்களா? நமக்கு மேல இருக்கிறவங்களை மட்டுமே பார்க்கிறோமே, இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் யாரை பார்க்க வேண்டும்? அவர்களை எல்லாம் பார்த்திருக்கணும். வீட்டில் தூங்கும் பொழுது, வாடகை தரும் நினைக்கும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உழைக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான், வாடகை தருகிற திராணியை கொடுத்திருக்கிறான், ஏதோ வறுமை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த நிலைக்கு அல்லாஹ் ஆளாக இருக்கிறானே, நன்றி செலுத்தினோமா? அதே நேரத்தில் இன்னும் சில பேருக்கு காசு சேர்க்க முடியல, வருமானபத்தில் உண்மையை சொல்லுகிறேன், அடுத்தவரிடத்தில் பிச்சை ஏற்கிற யாசனம் ஏற்கனவே கல்லா தள்ளிட்டானா? நம்மள யோசிக்கணும் வேணுமே. ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், 300, 100, 200 கிடைக்குது, அதுல ஏதோ பொருளாதாரத்தை ஓட்டிக்கிறோம், எத்தனையோ பேரு அதற்கு வழி இல்லாம தன்னுடைய மானத்தையும் மரியாதையையும் அவனுக்குள்ள கண்ணியத்தையும் இழந்து விட்டு அடுத்தவன் கையேந்து நிற்கிறானே, அல்ல அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகாம வச்சிருக்கிறானே, நேர்மறையா யோசிக்க வேண்டாமா? அதே மாதிரி உடலில் ஏற்பட்டிருக்கிற பலவீனம், அதாவது உடல் நோய்கள், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழருக்கு மத்தியில் இருக்கிற பொழுது ஒரு கற்பனை பெண்மணி வருகிறார்கள். அந்த பெண்மணிக்கே தெரியல ரசூலுல்லாஹ் அவங்க பத்தி பேசுறாங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைக்கிறார்கள், அழைத்து சொல்கிறார்கள், உங்கள சொர்க்கவாசியை பார்க்க விரும்புறீங்களா? உடனே அந்த சகாபாக சொன்னாங்க, சொர்க்கவாசியா, எப்பேற்பட்ட வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையாச்சே, அதற்காகத்தானே நாம் எல்லாம் கஷ்டப்படுகிறோம். அப்படி என்றால் இறை தூதரே, சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த பெண் யார்? இறை தூதர் சொன்னார்கள், இதோ அதே பெண் தான். உடனே சகாபாக என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்ணிற்கு வலுப்பு நோய் இருக்கிறது, அந்த நோயின் காரணத்தினால் என்னிடத்திலே வந்து முறையிட்டால், அப்பொழுது நான் அவளிடத்தில் சொன்னேன், உனக்கு இறைவன் வழங்கியிருக்கிற இந்த நோயை நீ சகித்துக் கொண்டால், பொறுத்து கொண்டால் இறைவன் மறுமையிலே சுனத்தை வழங்குவான், இல்லாவிட்டாலும் இந்த நோய்க்கு நிவாரணம் வேண்டும் என்று நீ சொன்னால் நான் நிவாரணத்தை பெற்றுத் தருகிறேன், எது வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி நிவாரணத்தை விட சுனத்தை விரும்பினால் அது நேர்மறையா? நாம் விரும்புகிற இந்த உலக வாழ்க்கை நேர்மறையா? அப்பொழுது அந்த பெண்மணி கேட்ட உடனேயே சென்று விடுகிறார்கள், மீண்டும் வருகிறார்கள், இறை தூதரே, ஒரே ஒரு கோரிக்கை, அதை ஏற்றுக்கொள்ளுங்களேன். என்ன கோரிக்கை? அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், என் வலிப்பு நோயால் நான் விழுந்து விழுகிறேன், சாக்கடையில் விழுகிறேன், குப்பையிலே விழுகிறேன், தெருக்களிலே விழுகிறேன், மணலிலே விழுகிறேன், தண்ணீரில் விழுகிறேன், எங்கே விழுந்தாலும் என்னுடைய இழப்புகள் எவராலும் இருக்கிறது, காயங்கள் படுகிறது, அதையெல்லாம் சகித்துக் கொள்கிறேன், ஆனால் என் உடலில் இருந்து ஆடை விலகி விடுகிறது, என்னுடைய உடலுடைய அந்தரங்கள் வெளிப்படுகிறது, அதை மறைப்பதற்காக துவா செய்கிறேன். நாங்களே அது நேர்மறை.
நாளைக்கு அந்த அம்மா சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது வலுப்பு நோய் இருக்காது. இந்த உலகத்தில் வேணா நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவர்களை விட அந்த பெண்மணி சுவனத்தில் நிம்மதியாக வாழ்வாளே. அதுதான் தன்னுடைய உள்ளத்தை சீர்படுத்தி கொண்டு அந்த பெண்மணிக்கு இறைவன் கொடுத்த பரிசு. நீ நம்ம நினைக்கிறோம் ஒரு நோய் வந்தா அல்லா சொதிச்சுட்டான். எதிர்மறையாக இதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரண வேளையிலே நோயை ஆட்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது தலையில் ஒரு போர்வையை இறுக்க கட்டி கொண்டு அழுது கொண்டு ஒரு வீட்டினுடைய முற்றிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். சகாபாக்கள் பார்க்க போறாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹ் உரையிடுறாங்க, என்னால முடியலப்பா, இன்றைக்காவது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டிருப்போம். அவருடைய 23 ஆண்டு காலங்களில் எத்தனையோ அதிசயங்களை பார்க்கிறோம். எந்த தருணத்திலாவது இறை தூதர் தன்னுடைய உடலில் பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அழுதிருக்கிறார்களா? நோய்க்காக அழுதிருக்கிறார்களா? ஆனால் இறை தூதர் அழுது கொண்டு அங்கே சொல்லுகிற பொழுது சகாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை இறைவன் ரெண்டு நபர்களுடைய அளவிற்கு சோதிக்கிறான் சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு நபர்னா நம்ம இன்னைக்கு ஒரு அளவுகோல் போடுறோம்ல, பிரசவ வலிங்கிறதா உலகத்துல உச்சமட்ட வலிங்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மனிதனுக்கு இறைவன் எவ்வளவு வேதனையை தருவானோ அது போன்று ரெண்டு மடங்குடைய வேதனை தர்றான் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி. அந்த வலி வேதனையும் உங்களாலையும் என்னாலையும் வர்ணிக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிப்பானோ? உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் எப்படி கேட்டிய? அல்லாஹ் என்ன ரெண்டு மடங்கு ரெண்டு நபர்களுக்குடைய வேதனையை தருகிறான் என்று சொன்னால், காய்ந்த மரத்திலிருந்து அந்த இலைகளை அந்த மரம் எப்படி உதிர்க்க செய்கிறதோ அதை போன்று என் இறைவன் என்னை சோதிக்க எனக்கு நோயை அதிகரிக்க என் பாவங்களை எல்லாம் என்னிடத்திலிருந்து உதிர்க்க செய்கிறான். நம்ம யோசிப்போமா அப்படி? அல்லாஹ் அவன் அப்படி இருக்கிறானே, இவன் அப்படி இருக்கிறானே, எனக்கு மட்டும் சோதனையேங்கிறோமே, யோசித்து பாருங்கள் நாம் என்ன சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே அதை தெளிவாக சொல்லுகிறான், எங்களுக்கு ஏற்படுகிற எந்த சோதனையாக இருந்தாலும் அதை நாங்கள் அல்லாஹ்விற்காக பொறுத்துக் கொள்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறோம் சொன்ன உடனே இறைவன் அதற்கு பதில் தருகிறான், உலாய்க்க அலையும் சலவாத்தும் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துஹா உலாய்க்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்களுக்கு தமது இறைவனிடத்திலிருந்து அருள்களும் அன்பும் வெற்றியும் இருக்கிறது. அதனால தானே இஸ்லாத்துல வீட்டில் நம்ம பிள்ளைக்கு முள்ளு ஊத்திருச்சு, நம்ம என்ன சொல்லுவோம்? லாட போனவன முள்ளு ஊத்திச்சு அப்படின்னா என்ன, கண்ணை எங்கடா வச்சிருந்த, செருப்பிட மாட்டியா, அதை பண்ண மாட்டியா, அப்படி மம்ல. இஸ்லாம் எப்படி பாசிட்டிவ் திங்கிங், நேர்முறையா சிந்திக்க சொல்லுது பாருங்க. அவன் வேணும்னு விழுந்தானா செருப்பு போட்டு செருப்பை தாண்டி விழு வந்து குடிச்சா, அதை பத்தி இங்க இஸ்லாம் பேசல. இஸ்லாம் சொல்லுகிறது, காலையிலே ஒரு முள் குட்டினால் கூட அதற்காக இறைவன் பாவங்களை மன்னிக்காமல் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு மார்க்கம். நம்ம எல்லாம் எங்கேயாவது சோறை செய்யறானா, சோர்வடையை செய்யறானா, நமக்கு எவ்வளவுங்கிற எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் சொல்றோம், கொஞ்சம் பொறுத்துக்கடா இதே வச்சு இருக்கிறது, கொஞ்சம் பொறுத்துக்கடா இதே வச்சு இருக்கிறது. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நமக்கு உள்ளத்துல ஒரு கவலை வரும் பாருங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கவலை இருக்கிறது, கவலை இல்லாதவர்கள் மனிதர்களாக இங்க இருக்க முடியாது. நமக்கு ஏற்படுகிற கவலை அது எந்த கவலையாக இருந்தாலும் இறைவன் சொல்லுகிறான், அந்த கவலைகளுக்காக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நான் கவலைப்பட்டா என்ன, கவலைப்படாட்டி என்ன, அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்கிறது? ஆனால் இறைவன் சொல்லுகிறான், நான் அப்படி விடமாட்டேன், உங்களுக்கு கவலை வந்தால் அதை நான் பாவங்களாக மன்னிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
உயிரிழப்புகள் ஏற்படும் பொழுது நம்மள பல பேர் நம்ம தாய் இழந்திருப்போம், தந்தை இழந்திருப்போம், சகோதரன் இழந்திருப்போம், பிள்ளையை இழந்திருப்போம். எத்தனையோ பேரு பிள்ளைகளை பறிபடுத்தவர்களே அல்லாத நம்பிக்கை இழந்துருவாங்க. ஏன் எனக்கு படி இந்த சோதனம்மாங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன் மேச்சி மூச்சு மேலும் கீழும் வாங்கி கொண்டிருக்கிறது. மரண திருவாயில் சக்கராத்திலே இருக்கிறார். அங்கே இருந்து ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்வதற்காக ஸைனப் ரலி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்த உடனேயே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுப்பதும் எடுப்பதும் அவனுடைய அதிகாரம். என்னுடைய மகள் ஸைனபிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், பொறுமை காக்க சொல்லுங்கள். வந்த சஹாபி திரும்பி ஓடி போய் சொல்றார். சொன்ன உடனேயே அங்க ஸைனப் அவங்க உடனே சொல்றாங்க, ரசூலுல்லா அவங்க வந்தே ஆகணும், நாங்கள் அவங்களை பார்த்தே ஆகணும், அவங்கள எப்படியாவது வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்லி அனுப்புறார்கள். உடனே இறைத்தோர் வேகமா வர்றாங்க. நீ பொறுமை காத்தால் மறுமையில் சொர்க்கத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. நீ பொறுமையாரு, இந்த குழந்தையின் மூலமாக உனக்கு சுகத்தை தருவான். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் நம்மை விட்டு பிரிகிற பொழுது நாம் எதை சொல்லுகிறோம்? அவர் அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, இனி 10 வருஷம் நல்லா இருந்திருக்கும். இது ஒரு முகமின் சொல்லலாமா? இஸ்லாம் சொல்லுகிறது, நடந்து முடிந்ததை பேசாதீர்கள். ஏன் நீ பேச பேச பாவத்துக்கு ஆளாயிருவ? ஒரு செய்தியை முடிவெடுத்துட்ட, அதை செஞ்சிட்ட, அதை வெற்றியோ தோல்வியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட முடிச்சுட்டு போயிடணும். நம்ம என்ன சொல்றோம்? அவர் இருந்தா அப்படி, இவர் இருந்தா இப்படி, அவர் போயிட்டாரு, அல்லாஹ் சீக்கிரம் கூப்பிட்டானே அப்படிங்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? தன்னுடைய மகன் இப்ராஹிம் இறந்து விட்ட செய்தியை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் இப்ராஹிமை தூக்கி வைத்து விட்டு பார்த்து விட்டு சொல்கிறார்கள், என் அருமை மகனே, உன் பிரிவால் நாங்கள் வாடுகிறோம், அதற்காக அல்லாஹ் விரும்பாத எந்த வார்த்தையையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுதான் நேர்மறையான சிந்தனை. எல்லா தருணத்திலையும் எல்லா சூழ்நிலையும் பொறுமையா இருக்கணும். அதனால என்னவோ தெரியல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க, நமக்குள்ள அல்லாஹ் கொடுத்திருக்கிற அற்புதங்களை யோசித்து பாருங்க. எதிர்முறையா தயவு செய்து சிந்திச்சிடாதியே, வாழ்க்கையில தோத்து போயிடும். நமக்கு அல்லாஹ் கைகால்களை கொடுத்திருக்கிறான், பார்வையை கொடுத்திருக்கிறான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வை இழந்து விட்ட ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்தில் எதையும் அனுபவிச்சிருக்க முடியாதுதான், மாற்றுக்கிறது இல்லை. இதை தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் விரும்புகிற ஒரு செய்தியை, ஒரு செயலை அல்லாஹ் அவன் எடுத்துக்கொண்டால் அந்த அடியான் பொறுத்து கொண்டதற்காக அவனுக்கு சொர்க்கம் என்று சொல்கிற பொழுது யார் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் பரிதாபப்படுகிறோம். யாரை பார்த்து? கண் தெரியாதவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறோம். அவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு சில நேரங்களில் ஏளனங்கள் ஏற்படலாம். ஆனால் இறை தூதர்கள் சொன்னார்கள், யார் அவர்களுடைய இரு கண்களையும் பறிகொடுத்து விட்டு அதை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை. இதெல்லாம் உலகத்திலேயே நற்செய்தி சொல்லப்பட்டவங்க. அவங்களாம் நேர்மறையாக சிந்திச்சு பொறுமையாக இருந்துட்டா போதும், சொர்க்கத்துக்கு போயிடலாம். உங்களுக்கும் எனக்கும் உத்தரவாதம் இல்லைங்க. கை இருக்குது, கால் இருக்குது, அழகு என்னமோ சொல்லிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கும் எனக்கும் உத்தரவாதம் இருக்கிறதா?
அதனால தான் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, ஒரு மூமினை பார்க்கும் பொழுது அவனுடைய நிகழ்வு எங்களுக்கு நிகழ்ச்சியாக இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க, என்ன நிகழ்ச்சியாக இருக்குது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்ன தெரியுமா, ஒரு மூமியின் எல்லாவற்றையும் படுத்துகிறான். எப்படி என்றால், அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அந்த நன்மைக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறான், அல்லாஹ்வை போடுகிறான், அதுவும் நன்மையாகி விடுகிறது. அவனுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அதை சகித்துக் கொள்கிறான், அதுவும் நன்மையாகி விடுகிறது. ஒரு காரியத்தில் இறங்குறோம், வெற்றி கிடைச்சிருச்சு, அதுக்கு நன்மை அல்லாஹ் புகழ்றோம், பாயிண்ட் கூட அப்படியே அல்லாஹ் தூக்குறோம் உயர்த்தி. அதே காரியத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம், அது வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், தோத்து போயிட்டோம், மனமுடைஞ்சிட கூடாது. நம்ம பொறுமையா இருந்தா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் பொறுத்துக்கிட்டான் பாத்தியா, சபர் செஞ்சா பாத்தியா, அதுவும் அவனுக்கு வெற்றி ஆயிடுச்சு. அதனாலதான் என்னவோ தெரியல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கனவை பத்தி பேசினாங்க ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கனவு என்பது ரெண்டு வகை இருக்குனாங்க. ஒரு நல்ல கனவு உங்களுக்கு வந்தால் அது படைத்த அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது. ஒரு மூமின் என்ன பண்ண தெரியுமா, நல்ல கனவு, பெரிய கோடீஸ்வரர் மாதிரி நினைச்சிட்டியே, தர்மபுரம் மாதிரி வாரி வாரி கொடுக்குறீங்க, அப்படியே தொழுகை பாதத்தில் மூழ்கி தெளிச்சிட்டீங்க, அப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த கனவு வந்த உடனேயே ஒரு மூமின் எப்படி செய்ய என்ன பண்ணணுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னுடைய நெருக்கத்துக்குள்ள அன்புகள்கிட்ட அதை சொல்லி சந்தோஷப்பட்டுக்க. நீ கோடீஸ்வரர் ஆகலையோ ஆகலையோ, நீ நினச்ச கனவு வந்துச்சு, அது நடக்குதோ நடக்கலையோ, நல்ல கனவு வந்துருச்சுல, என்ன பண்ணணும் தெரியுமா, உன்னை உற்சாகப்படுத்திக்க, பத்து பேர்ட சொல்லு, ஏய் ஒரு கனவு கொண்டுச்சுரா, பிஎம்டபிள்யூ கார் வாங்கினேன், ஆடி கார் வாங்கினேன், நீ பின்னாடி உட்காந்துருக்க, பசங்களாம் அங்கே இருக்காங்க, எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, ஒரே சந்தோஷம், டிடி கேட்குறாங்க, சொல்லிட்டு போய்க்க. அதே நேரத்தில் ஒரு கெட்ட கனவு வந்தால் அது சைத்தான் இடத்திலிருந்து வருகிறது. நீ என்ன பண்ணணும் தெரியுமா, தூங்கி எப்பொழுது விழிக்கிறாயோ அப்பொழுது இடதுபுறமாக மூன்று முறை துப்பிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. அவ்வது இல்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் சொல்லிட்டு அந்த கனவு யார்த்தையும் பகிர்ந்துக்காத, அது உனக்கு நன்மையாயிரும். நீ பகிர்ந்து கொண்டால் அது உனக்கு தீமையாயிரும். அல்லாஹ் உதவி தேடுனாங்க. எதுக்கு இது சொல்லப்படுது, நம்மை இறைவன் உற்சாகப்படுத்துகிறான். நல்லது மட்டும் பகிர்ந்துக்க, நல்ல செய்தியை மக்கள்கிட்ட சொல்லிக்க. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தருணத்திலையும் யாரையும் மட்டமாக நினைக்கக்கூடாது, அதுவும் சிந்தனையில் உள்ளது. நம்மளை பல பேர் சில தவறான எண்ணங்களை வைக்கிறோம். என்னென்னா, பிற மக்களை பார்க்கிற பொழுது இழிவாக பார்ப்பது, நல்லெண்ணம் கொள்ள மறுப்பது. ஒரு தடவை ஒரு டப்பு பண்ணிட்டா அப்படின்னா காலத்துக்கு அதை அப்படியே பகிர்வான்னு நினைக்கிறது. எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அதை பற்றி இறைவன் பேசுகிறான், யா அய்யுல்லதீன ஆமனு இஸ் தனிபு கஸீரன் மினல்லன் இன்னா பாலல்லன இஸ்முன் வலா தஜஸ்ஸு வலா பாத பாலுக்கும் பால அய்யுஹு அஹதுக்கும் அயாக்குல லாமா அஹீஹி மைதன். நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் யூகங்களில் அதிகமானதை விட்டு விலகி கொள்ளுங்கள். எதெல்லாம் நீ அவன் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோன்னு சொல்லி அவனை பற்றி எதிர்மறையாக நினைக்க, உன்னை பற்றி எதிர்மறை மட்டும் இல்லை அடுத்தவனை பற்றியும் எதிர்மறையாக சிந்திக்க கூடாது. இஸ்லாத்தில் அப்படி சிந்திச்சனா அது பாவமாகும். இறந்து விட்ட உன் சகோதரனுடைய மாமிசத்தை அதை அறுத்து உன்னடி விரும்புவியா? அது மாதிரி தான், அது பெரிய பாவம். இஸ்லாம் சொல்லுகிறது, நாமும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கும் நேர்மறையான சிந்தனையை போதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு மக்களாக நேர்மறை சிந்தனையோடு நாளை வறுமையில் சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இங்கே வராத மக்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி முதல் உரையை முடித்து கொள்கிறேன்.